செம்மையா என்ஜாய் பண்ண விஜிபி மரன் கிங்டம் வாக் த்ரூ அக்வாரியம் அண்டர் வாட்டர் டனல் 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் எல்லாமே இருக்கு. டெலி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கேன். பொதுவாகவே ஒரு பிம்பம் இருக்கும் சீரியல்ஸ் அப்படி எல்லாமே வந்து பெண்களுக்காக, பெண்கள் தான் சீரியல்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஆண்கள் நிறைய பேர் சீரியல்ஸும் பாக்குறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா கூட வீட்டில் ஓடுதே அப்படின்னு சொல்லி அந்த சீரியலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பாக்குறவங்களோட ஃபேவரட் சீரியல்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த தான் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்கலாம். சீரியல் வந்து நிறைய விரும்பி பார்க்கறது இல்லைங்க, சும்மா லைட்டாக பார்ப்போம். பாண்டியன் ஸ்டோரு, பாக்கியலட்சுமி நம்ம வரும்போது அதான் பார்க்குறோம். கடின உழைப்புக்கு நடுவில் நம்மளுடைய பிரெயின் வாஷ் வந்து கொஞ்சம் மாற்றணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஏதோ சீரியல் பார்க்குறது. அதில் வந்து பாண்டியன் ஸ்டோரும் பாக்கியலட்சுமி பார்க்குறோம். நான் பார்க்க மாட்டேன். சரி, நீங்கள் வேலை முடிச்சுட்டு போகிறீங்க, வீட்டில் சீரியல் வரும், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன் அவங்கனாலே எனக்கு கடுப்பு தான். வீட்டில் பாக்கியலட்சுமி அதெல்லாம் பார்ப்பாங்க, விஜய் டிவியில், சன் டிவியில். உங்களுக்கு பிடிச்சி பார்த்தீங்களா இல்லை சரி வீட்டில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வெறுப்பு உட்காந்து பார்த்துருக்கீங்க? பார்க்கும்போது பிடிச்சிச்சு, அவ்வளோதான். சரி, அது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்? அதில் வந்து பாக்கியலட்சுமி வந்து ரியலாக இருப்பாங்க மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. நம்ம ரியாலிட்டி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி. அப்படி ரிலாக்ஸாக வரும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படி பார்ப்பேன். இப்போ இன்ட்ரெஸ்டாக போச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். பார்த்துருக்கேன், கிராஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது பார்ப்பேன். இந்த ஆனந்த ராகம்னு ஒரு சீரியல் வருது, அந்த டைமில் ஒரு டீ சாப்பிட்றதுக்காக வருவேன், அந்த டைமில் பார்ப்பேன். அந்த நேரத்தில் வந்து பார்த்துருக்கேன். அது பாண்டியன் ஸ்டோரு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பாக்கியலட்சுமி பார்ப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி சத்யா சீரியல் பார்த்துருந்தேன் கண்டினியூவா. அதை பற்றி சொல்லுங்க. இல்லை சத்யா கேரக்டர் நல்லா இருக்கும், அதனால. ஆமாம், எங்கள் வீட்டில் யாரும் சீரியல் பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க, நீங்கள் தான் பார்ப்பீங்க அப்போ. அதுவே எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் சும்மா படம் வந்து பார்ப்பேன். இது இப்போ வேற மாதிரி இருக்குது, வீட்லேயே பார்க்க மாட்டாங்க, நீங்கள் உட்காந்து பார்த்துட்டீங்க. ஆஹா, பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க, பழக்கங்கள். சீரியல் பார்ப்பீங்களா நீங்கள்? இல்லை, நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் பார்க்க மாட்டேன், வீட்டில் பார்ப்பாங்க. வீட்டில் பார்ப்பேன். நானும் சீரியல் பார்ப்பேங்க அவங்க கூட. சரி, என்னென்ன சீரியல் பார்ப்பீங்க அப்படி அவங்க கூட உட்காந்து பார்க்க? அவங்க மோஸ்ட்லி விஜய் டிவி மட்டும் பார்ப்பேன். பாக்கியலட்சுமி, பாண்டியன். பாக்கியலட்சுமியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? பெண்கள் வந்து தனியா துணிச்சலா வாழ முடியும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப அவரு வந்து அதனால பாதிக்கப்படுறாரு, அவரு எஃபெக்ட் காட்டுறாங்க, நல்லா இருக்கு. நான் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்களா? சரி, வீட்டில் பார்ப்பாங்க. வீட்டில் பார்ப்பாங்க. சரி, வீட்டில் பார்க்குறாங்க. நீங்கள் போறீங்க, நிறைய சீரியல் ஓடிட்டு இருக்கு. என்னைக்கா சொன்னால் உட்காந்து பார்ப்பீங்களா மாட்டீங்க? ஆ, பார்த்துருக்கேன். பார்த்துங்க. அப்படி என்ன சீரியல் பார்த்துருக்கீங்க? பாண்டியன். பாண்டியன். சரி, அது உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சு? அந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் பிடிக்கும். அதான் பிடிக்கும். விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோரு, அதை விட்டால் பாக்கியலட்சுமி பார்ப்போம். மற்றபடி அது ரெண்டு சீரியல் தான் பார்க்குறது நம்ம கிடைக்கிற நேரத்துக்கு. அது ரெண்டும் போகுது, நல்லா போகுது. என்ன ஒரு ஏதாவது சீரியஸான சீரியல் வந்தால், சீரியஸான ஒரு சீன் வரும்போது, ஏ என்னடி இவ பண்ணுறது தப்பா, அவன் பண்ணுறது தப்பான்னு மட்டும் அந்த ஒரு கியூரியாசிட்டி மட்டும் இருக்கும், யார் மேலே தப்பு அப்படின்னு மட்டும் கேட்போம். அந்த கியூரியாசிட்டி கொஞ்ச நேரம் பார்க்கும் போதே அந்த கியூரியாசிட்டி இருக்கு. ஆ, அவ்வளோதான், அது தப்பு. நம்ம ஒரு ஆர்வத்தினால அதை கரெக்டாக அந்த 8 மணிக்கெலாம் வந்துடுவோம். 7:30 வேலையை விட்டு வந்துடுவோம். ஒரு 8 மணிக்கெலாம் உட்காந்து பார்த்தோம்னா ஒரு 1 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாண்டியன் சோஸ் பார்ப்பேன். பாண்டியன் சோஸ் ஆ, படிக்கிறீங்களா? காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடிச்சிட்டேன். சரி, முடிச்சிட்டீங்க, வீட்டில் வந்து ஒரு டிவியில் தான் போடுறாங்க அப்படின்ற ஒரு பார்ப்பீங்க? இல்லை இல்லை இல்லை, ஆர்வமாக ஃபேமிலி ஆடியன்ஸில் பார்ப்பேன். சரி, நான் இந்த சீரியலாம் பார்த்துருக்கேன். இந்த சீரியல் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, போர் அடிச்சு இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. இல்லை, மேக்ஸிமம் வந்து விஜய் டிவியில் போகிற சீரியல்ஸ் நல்லாயிருக்கும். பாண்டியன் சோஸ் எல்லாமே. சரி சரி, இப்போ இந்த சீரியல் நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு ஒரு செட்டில் வந்து எனக்கு போர் அடிச்சு ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு எந்த சீரியல் நீங்கள் சொல்லுங்கள்? போர் அடிக்கிறதுலாம் சொல்ல முடியாதுங்க, நாங்கள் வந்து பார்க்குறது மனநிலையை மாற்றுறதுக்காக தான் பார்க்குறோம். சரி, அதனால் எது இருந்தாலும் சரி, எந்த கதாபாத்திரம் தான் சரிங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கணும். சரி சரி, மனிதனோட லைஃப்பில் வந்து அனுபவிக்கணுங்கிறது தான் முக்கியம். சரி, நம்மளது வந்து சோகமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், வருத்தமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளுடைய உடம்புல எப்படி ப்ரெஷர் மேலே ஏறுது இறங்குது, பலதரப்பட்ட மாற்றங்கள் வருதுல்ல, அதே மாதிரி சீரியல் பார்க்கும்போதும் அந்த பலதரப்பட்ட மாற்றங்களும் ஒரு நிலைப்படுத்துகிறோம். சரி, அதுக்காக அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்குறோம் சீரியல். என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபுல் கேரண்டி நம்ம சென்னையில் விஜிபி மரைன் கிங்டம் அ வாக் த்ரூ அக்வாரியம் அண்டர் வாட்டர் டனல் 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள்னு எல்லாமே இருக்குது.